வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பைக் திருடன் ஒருவன் கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல நடித்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டடியாக நடக்கக்கூட முடியாத போதை ஆசாமி பைக்கை தள்ளிச் சென்றுள்ளார். சிசிடிவி கேமராவில் சிக்கியவர் போலீஸ் கண்ணில் சிக்கினாரா? குடியாத்தத்தில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை போதை ஆசாமி ஒருவர் திருடிச் சென்றிருக்கிறார். 5 நிமிட கேப்பில் பைக் காணாமல் போனதை கண்டு அதன் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் லாவகமாக பைக்கை லவட்டி கொண்டு சென்றவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே ராஜசேகர் என்பவர் வசித்து வருகிறார். இவர் வீட்டின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து வந்து வெளியே பார்த்தபோது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது பைக் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் நிறைந்து காணப்படும் பகுதியில் மது போதையில் வந்த நபர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை நோட்டமிட்டுள்ளார். அருகே சென்று வாகனத்தில் உள்ள சைடு மிரரில் தனது முகத்தை பார்ப்பது போல் பாவ்லா காட்டியிருக்கிறார். அவ்வழியாக சென்றவர்கள் போதையில் ஏதோ கிறுக்குத்தனம் செய்வதாக எண்ணி கடந்து சென்று விட்டனர். போதையிலும் தெளிவாக இருந்த அந்த நபர் கண்ணாடியில் தனது முகத்தை பார்ப்பது போல் இருசக்கர வாகனத்தில் சைட் லாக் போடப்பட்டிருக்கிறதா என்பதை ஆட்டி பார்த்தார். ஒரு வண்டியில் சைட் லாக் போடப்பட்டதை உணர்ந்த போதையாசாமி தனது கவனத்தை அருகில் இருந்த மற்றொரு பைக் பக்கம் திருப்பினார். கியர் பைக்கில் சைடு லாக் போடவில்லை என்பது தெரிந்ததும் அதை லவட்டி செல்லும் முடிவுக்கு வந்தார். பின்னர் தள்ளாடியபடி நடந்து சென்ற நபர் தனது திருட்டு வேலைக்கு யாரும் தடையாக நிற்கிறார்களா என்பதை நோட்டமிட்டார். தனது ரூட் கிளியரானதை உறுதி செய்து கொண்ட நபர் ஸ்டெடியாக நடக்கக்கூட முடியாத நிலையிலும் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் என்பதைப் போல் தள்ளாடியபடி பைக்கை தள்ளி சென்றார். சிறிது தூரம் கடந்து சென்றதும் மிகவும் தெளிவாக பைக்கை திருடிக் கொண்டு தலைமறைவாக்கினார். பட்டப்பகலில் பேருந்து நிலையம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை போதை ஆசாமி திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியில் அகப்பட்ட பைக் திருடன் போலீஸ் வலையில் சிக்குவாரா?